ஒரு நாலு பேர் இப்போ யார் அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்கள். ஏன் அப்படின்னா, நான் நேரடியாக போய் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன், சார் இல்லை, வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி சொல்றேன், சார் இங்க வந்துட்டாங்க. அடுத்ததாக இந்த தமிழ் கலைகளா இங்க வர்றதுக்கு முன்னாடி, இது காலகாலமா நம்ம சில விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, இது நம்ம மன்னார்காடுலயோ வேற ஏதாவது ஒரு பகுதியிலயோ கீழே நடக்கும்போது நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு போய் எத்தனையோ தடவை வண்டியில போய் வாங்கிட்டு எடுத்து கஷ்டப்பட்டு இங்க இருக்க பிள்ளைங்க போட்டி போடுறதுக்கு தேவையில்லாத நம்ம ஒரு இடத்துல இருந்து அங்க போட்டி போட்டு ரொம்ப நமக்கு பண விரயம், அதுக்கு இல்லாம உடல் பிள்ளைகளுக்கு ரொம்ப சீனமாகி ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம நடத்திட்டு வந்தோம் 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அப்படி நடந்துகிட்டு இருந்தத அட்டப்பாடியில நாங்க தமிழுகள் தனியா நடத்தணும்னு கேட்டு வாங்கறதுல முன் உதாரணமா இருந்து நம்ம கேஎஸ்டி மூலமா வாங்கி தந்தது நம்ம ரவிசாரும் பக்தகிரிசாரும் அவர்களுக்கு இந்த தமிழாசிரியர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக, ஒரு பள்ளிக்கூடத்துல ஏத்து நடத்தணுமா வேண்டாம், ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் செய்யணும். ஏன்னா ஒரு தமிழ் கலைகளா அப்படிங்கறது கலைகளாக நடத்துறது அவ்வளவுமே எளிதல்ல, எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். அப்போ இப்ப இங்க பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் வந்த உடனே நாங்க சொல்லும் விதத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல நம்ம பள்ளிக்கூடத்துல வச்சுக்கலாம், நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசி அதை நடத்துவோம் அப்படிங்கிற உறுதுணை இருக்கக்கூடிய என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மதிவாரன் சார் அவர்களை நினைவுபடுத்திட்டு, அடுத்ததாக இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு சிறப்புரை வழங்குவதற்காக பக்தகிரி சார் உங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடிய நமது சாஜி மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.